இன்னைக்கு மகாபாரதத்தோட இரண்டாவது பகுதியை பார்க்கலாம். வியாசர் பிறந்த கதையை ஃபஸ்ட்டு பார்ப்போம். வேத வியாசர் தான் மிக சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கி எழுதியவர். இவர் கௌரவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கொள்ளு தாத்தா ஆவார். இத்தகைய சிறப்புகள் பெற்ற மகாபாரதத்தை உருவாக்கிய வேத வியாசர் பரசார மகரிஷிகளுக்கும் சத்தியவதி என்ற மீனவ பெண்ணுக்கும் பிறந்தவர். இவர் பிறந்த கதையை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இவருடைய தந்தை பராசர மகரிஷி. இவர்தான் முதன் முதலில் புராண விஷ்ணு புராணத்தை இயற்றியவர் ஆவார். முதல் புராணமான விஷ்ணுபுரத்தை இவர் தான் இயற்றியிருக்கார். இவர் ஒரு முறை யமுனை நதியின் அருகே பயணித்து கொண்டிருந்தபோது நதியை கடக்க தன் மரப்படகில் பயணிகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்த மீனவ குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளம் பெண்ணை கண்டார். அந்த பெண்ணால் பரஸ்வர மகரிஷி முனிவர் ஈர்க்கப்பட்டார். அந்த பெண்ணின் அருகே சென்ற அவர் தன்னை அக்கரைக்கு அழைத்து செல்ல சொன்னார். இருவரும் மரப்படையில் அக்கரைக்கு செல்லும் வழியில் பரசர மகரிஷி அவள் மீதுதான் கொண்டுள்ள விருப்பத்தை வெளிப்படுத்தினார். அந்த பெண்ணின் பெயர் சத்யாவதி. அவருடைய விருப்பத்திற்கு சத்யாவதி முதலில் தயங்கினாலும் பரஸ்வர மகரிஷியின் தொடர் வற்புறுத்தலின் பேரில் வேறு வழியின்றி என்னுடைய நிபந்தனைக்கு சம்மதம் தெரிவித்தால் நான் உங்கள் விருப்பத்திற்கு சம்மதிக்கிறேன் என்றார் சத்யாவதி. பரஸ்வர மகரிஷி என்ன நிபந்தனை என்று கூறு அப்படின்னு கேட்டாங்க. சத்யாவதி சொன்ன முதல் நிபந்தனையானது நாம் இருவரையும் யாரும் காணக்கூடாது என்றால். இரண்டாவது நிபந்தனையானது அவள் உடலில் இருந்து மீன் நாற்றம் வாசனையாக மாற வேண்டும் என்றும் நான் உங்களின் விருப்பத்தை நிறைவேற்றினாலும் நான் கற்புள்ளவளாகவே இருக்க வேண்டும் என்றால். சத்யாவதி கேட்ட வரத்தை பரஸ்வர மகரிஷி வழங்கினார். மூன்றாவது நிபந்தனையாக தன் குழந்தை அறிவாளியாகவும் நன்கு படித்தவனாகவும் மீனவனாக இல்லாமல் ஒரு முனிவனாக இருக்க வேண்டும் என்ற வரத்தையும் கேட்டால். இந்த நிபந்தனைகளுக்கு தலையசைத்த முனிவர் ததாஸ்து என்று கூறினால், அதாவது அப்படியாகட்டும் அப்படின்னு அர்த்தம். சத்யாவதி விதித்த நிபந்தனைகளின்படி நடந்து கொண்டார். பின்னர் இருவரும் அன்றைய தினம் ஒரு தீவில் வாழ்க்கையை நடத்தினர். அன்றைய தினம் சத்யாவதி ஒரு மகனை பெற்றெடுத்தால். அவர்தான் பின்னர் வேத வியாசர் என அழைக்கப்பட்டார். வேத வியாசர் கருமை நிறத்தில் இருந்ததால் கிருஷ்ணா என்ற பெயரை பெற்றார். மேலும் ஒரு தீவில் பிறந்ததால் அவருக்கு தைவை பாயனர் என்ற பெயரும் உண்டு. இதனால் வியாசா என்ற சிறுவன் முழு பெயரின் கிருஷ்ண தைவை பாயனர் என்ன அப்படின்னும் வேத வியாசர் என்றானது. இதுவே மகாபாரதம் என்னும் மிக சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கிய வேத வியாசர் பிறப்பின் கதையாகும். இப்போ நம்ம ரெண்டாவது பாகத்தை பார்த்தாச்சு. மூணாவது பாகத்தை நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ. தொடர்ந்து இணைஞ்சிருங்க. நன்றி. வணக்கம்.